ஹலோ கைஸ் நீ நம்ம பார்க்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கிலிங் டைம் எபிசோட் ஒன்று தான் இந்த அனிமேவை நிறைய பேர் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அதையும் தாண்டி இந்த அனிமேல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கும் இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா இது ஸ்கூல பேஸ் பண்ண அனிமே ஜஸ்ட் ஒரு எபிசோட பாருங்க கண்டிப்பா பிடிச்ச போயிடும் பிடிச்சிருந்தா மத்த எபிசோடையும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே அங்க இருக்க டீச்சர் அவங்க பாடத்தை நடத்தின்னு இருக்க அந்த கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பையன் இருக்கான் இவனோட கவனம் வந்து எப்பயுமே படிப்புல இருக்கவே இருக்காது அவன் வந்து எப்பயுமே அவனோட பொருளை வச்சு அங்க விளையாடினே தான் இருப்பான் இன்னைக்கு வந்து வழக்க போல அந்த பையன் வந்து இறைசர வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான் இதையும் அங்க இருக்க பொண்ணு வந்து பாத்தனாக்கா இந்த பொண்ணோட பேரு யோகோ இங்க ஒரு பையன் இருக்காங்கல்ல ஹியூனோட பேரு செக்கி அந்த பொண்ணும் அப்படியே பாத்தனாக்க அங்க பார்த்தா செக்கி வந்து அங்க அவனோட பேக்ல இருந்து நிறைய இறைசர எடுக்க ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற யோகோவும் அங்க வந்து கவலைப்படுறான் ஆமா இவன் வந்து படிக்க சொன்னா என்ன பண்ண இருக்கான் அதுவும் இல்லாம இவன் கையில எது எவ்வளவு இறைசரு இதனாலயே அவ்வளவு நம்ம செக்கிய பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நீ என்ன பண்ணு கிளாஸ் வந்து கவனி அப்படி ஒண்டி சாரு பாத்துறாருன்னா அவ்வளவுதான் ஏன்னா அவர் ஒண்டி கோவம் பார்த்துட்டா அவருக்கு வந்து பைத்தியம் பூச்ச மாதிரி ஆயிடுவாரு தெரியும்ல ஆனா சிக்கி வந்து சொல்றான் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு காட்டுறான் இதுக்கப்புறம் சிக்கி வந்து அங்க இருக்கு எரேசர் எல்லாம் ஆரம்பிக்கிறான் அதுவும் அவன் சாதனாலாம் உருவாக்கல அங்க பார்த்தா எரேசர் மாதிரி எரேசரை வச்சு அங்க லென்தாவே உருவாக்குறான் யோகக்கும் அங்க வந்து ஒண்ணுமே புரியல ஆமா இந்த பையன் வந்து என்னதான் பண்ணிருக்கான் இப்படி அதையே இவ பாத்து நடக்கும்போது திடீர்னு டீச்சரான் சொல்றாரு படி யோகோ வந்து அங்க டீச்சர் சொன்னதை கவனிச்சு நினைச்சிருக்க கூட மாட்டா ஹாவலும் அங்க பாத்து நிற்க இத பாக்குற டீச்சரும் புரிஞ்சுக்கிறாரு ஏ யோகோ உனக்கு வந்து கேக்குதா இல்லையா இந்த மாதிரி எழுந்து படி இதுனால அவளும் அங்க பயந்து போய் எழுந்துக்க அங்க பாத்தா பெஞ்ச ரொம்பவே சத்தம் போட்டுது இந்த சத்தத்துனால செக்கியோட கவனமும் அங்க வந்து சதுதா அங்க இருக்க இறைசரும் அப்படியே விழ ஆரம்பிக்குது இப்படியே ஒன் பை ஒன்னா விழ ஆரம்பிக்கும் போது நடுவுல செக்கி வந்து எப்படியோ புடிச்சு அதை நித்திரான் யோகோ வந்து அங்க படிக்கிறதுக்கு பதில் நம்ம செக்கியை ஏதாவது பாத்து நிற்கா அங்க எப்படியோ அவன் நித்திருப்பான்ல இத பாத்தக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நிம்மதி இப்படி இவ்வளவு நிம்மதியா இருக்க அப்பதான் செக்கி அங்க ஒரு பயங்கரமான மன பார்வையில பாக்குறான் ஏன்னா எல்லா தப்பும் யோகம் மேலதான் அவன் டே சத்தம் போலனா இந்த மாதிரி நடந்திருக்காதுல இதனால யோகவும் அங்க ரொம்ப பயந்து போயிடறா இதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம செக்கியோ அங்க இரேசர் யூஸ் பண்ணி அந்த டாமினோவையோ கம்ப்ளீட் பண்ணிடுறான் அங்க வந்து அவன் நிறையவே இரேசரையும் யூஸ் பண்ணிருக்கான் ஸ்கேல யூஸ் பண்ணிருக்கான் நிறையவே பென்சிலையும் யூஸ் பண்ணிருக்கான் ஆனா இப்படி இவனும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இப்பதான் யோகவே அங்க பார்க்க ஆரம்பிக்கிறா அங்க கடைசியில ஒரு பட்டாசம் இருக்கு அதாவது வான வெடி இதை பாக்குற அவ்வளவு அங்க சொல்றான் இந்த மாதிரி நீ இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது இதுல இருந்து சத்தம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் இன்னும் நடக்கும் தெரியும்ல ஆனா இதெல்லாம் கேட்காம செக்கி வந்து அவனோட எரேசர் கேம் அங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான் அங்க அவனை ஸ்டார்ட் பண்ண இதனால ஒவ்வொரு எரேசரும் அங்க வந்து விழ ஆரம்பிக்குது இப்படி அதுவும் விழ ஆரம்பிக்க இதெல்லாம் பாத்தனருக்க யோக்க வந்து அங்க ரொம்பவே பயந்து போயிடறா நீ வந்து இப்படி பண்ண கூடாது சேக்கி நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற ஆனா இதுக்கு அப்புறம் தான் அவளே அங்க பாக்குற அங்க பார்த்தா செக்கி வந்து அங்க நூலை வச்சு எல்லாம் கட்டி வச்சிருக்கான் அந்த ஃபயர் ஒர்க் வந்து வெடிக்கணும்னு இதுக்கப்புறம் அந்த எரேசரும் பைனலான டெஸ்டினேஷனுக்கும் அங்க அடைய ஆரம்பிக்குது அதுவும் அந்த பாமத்தோட இத பாத்த செக்கி வந்து அங்க ரொம்ப பயந்து போய் புக் எடுத்து மண்டியில வச்சு நாங்க பாத்துன்னு இருக்கா தான் எல்லாம் போச்சு இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே டீச்சர் மாட்ட போறோம் ஆனா அதுக்கப்புறம் தான் அவளே பாக்குறான் இன்னது இது மயான பூமியா இருக்கு இதனாலயே அவளோ கண்ணை தந்து பார்க்க அங்க பார்த்தா சேக்கி வந்து அவனோட மனசுலயே அங்க வந்து பாமெல்லாம் வெடிக்க வச்சின்னு இருக்கான் இத பார்த்தக்கப்புறம் தான் அங்க யோக்கோக்கே ஒரு நிம்மதியா வந்து இதுலயே அந்த ரிலீஃபோட அவளும் அங்க படுக்க ஆரம்பிக்கிறா இதையும் நம்ம டீச்சர் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க ஏய் யோகோ நீ வந்து என்ன பண்ணிருக்க கிளாஸ் டைம்ல தூங்குற ஆனா அதுக்குள்ள யோகோ வந்து சொல்றா இந்த மாதிரி ஏன் மேலே எந்த விதமான தப்பும் இல்ல பக்கத்துல இருக்கானு இந்த சேக்கி பையன் அவன பாருங்க ஆனா அதுக்குள்ள சேக்கி வந்து அங்க இருக்க எரேஜர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அங்க வந்து வச்சுட்டு இருக்கான் அவனை பார்க்க எதுவும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரியும் பச்சனை இருக்கிற மாதிரியும் தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தனருக்கு யோகாவால தான் எதுவும் சொல்ல முடியல ஏன்னா அவன் வந்து அங்க வசமா மாட்டிக்கிறான் இப்படி ஃப்ரீ சை நிக்கிறதோட இங்க இந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோடோட லென்த்தே ரொம்பவே கம்மி தான் அதுலயும் இன்ட்ரோ அவுட்ரோ அப்படி இப்படின்னு பார்த்தா இது வந்து மூணு நிமிஷம் அந்த தான் வரும் சோ அதுக்கு மேல இதுல வந்து அவ்வளோ பேசிக்கவும் மாட்டாங்க தான் இதோட லென்த் ரொம்பவே கம்மியாவது சரி இந்த அனிமை வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில பசங்க வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி பண்ணி பண்ணிருப்பாங்க அப்படி இந்த அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா படிக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க அத்த எபிசோட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ இது கத்த ஒரு எபிசோட வரும் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும்